நெல்லை மாவட்டம் முக்குடலை அடுத்த கண்டம்பட்டியைச் சேர்ந்த கொத்தனார்தான் சாலமோன். இவருடன் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னதாக பழகியுள்ளார். அந்த பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி நெருக்கமாக பழகிய சாலமோன் இருவருமே நெருக்கமாக இருக்கும்போது செல்போனில் படமும் எடுத்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு வீட்டில் வேறொருவரை திருமணம் செய்த போது மௌனமாக இருந்த சாலமோன் திருமணத்துக்கு பின்னர் அந்த பெண்ணிடம் காதலித்த போது தாங்கள் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்களை காட்டி மிரட்டி பணம் பறிக்க தொடங்கியுள்ளார். பணமில்லை என்ற நிலை வந்ததுமே அந்த பெண்ணிடம் இருந்த தங்கச் சங்கிலி, கம்மல் என சுமார் 100,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் பெற்றுள்ளார். இந்த விவரத்தை அறிந்த அவரது கூட்டாளிகளான ஜான்சன், மனோசேட் ஆகியோரும் வீடியோவை காட்டி அந்த பெண்ணை மிரட்டவும் தொடங்கியுள்ளனர். என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த பெண் விதிப்பிழங்கி நிலையில் மனைவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவரது கணவன் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இருந்தும் விடாமல் சாலமன் கும்பல் அந்த பெண்ணிடம் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியதால் விரக்தியடைந்த அந்த பெண்ணோ முக்குடல் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். ஆனால் போலீசாரோ நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இடித்தடித்துள்ளனர். இதையடுத்து சேரன் மகாதேவி ASPயிடம் புகாரும் அளித்துள்ளார். அவரது உறவினரின் பேரில் வழக்கு பதிவு செய்த முக்குடல் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சாலமோனின் நாடக காதலில் விழுந்த அந்த பெண் நெருக்கமாக இருந்த வீடியோக்களும் வீடியோ காலில் பேசிய வீடியோ பதிவுகளும் அவனிடம் இருப்பதும் தெரியவந்தது. கொத்தனாராக இருந்து பிளாக்மெயிலராக மாறிய சாலமோனை போலீசார் தேடி வரும் நிலையில் அவனது கூட்டாளியான ஜான்சன் என்பவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் கைதாகி ஜெயிலில் இருப்பதும் தெரியவந்தது. மற்றொரு கூட்டாளியான மனோசேட்டையும் போலீசார் தேடி வருகிறார்கள். பெண்கள் கூடுமானவரை காதலுடன் திருமணத்துக்கு முன்பு நெருக்கமாக புகைப்படமோ அல்லது வீடியோவோ எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவில்லை என்றால் அது வில்லங்கத்தை வீட்டிற்கு வரவழைத்து விடும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.